காலையில் இப்போ சரியாக 6 மணி ஆகுதுங்க. இப்போ தான் எந்திரிச்சேன். எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த எமினூர், இந்த மந்த்ராலய பக்கத்தில் எமினூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது, அது பக்கம் தாங்க இருக்கேன். நைட்டு நிப்பாட்டிட்டேங்க, தூக்கம் சரியான தூக்கம், 12 மணி நிப்பாட்டிட்டேன். இந்த பார்க்கிங், இந்த பங்க்கில் வண்டி நிப்பாட்டுறதுக்கு 100 ரூபா, இந்த 89 பங்க்கில் நிப்பாட்டுறதுக்கு. சாப்பாடு தாங்க, சாப்பிடுவே இல்லை, அது இல்லாமல் நைட்டெல்லாம் ஹோட்டல்லாம் மூடி இருந்துச்சு. அதே போல் எங்கேயுமே நிப்பாட்டுறதுக்கு வசதி இல்லைங்க இந்த ரூட்டில். ஏன்னா அவ்வளோ பெரிய பெரிய ரோடும் இல்லை, பெரிய ஹோட்டலுங்கெல்லாம் எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் பங்கு தேடி தேடி ஒரு 12 மணிக்கு ஒரு பங்கு பார்த்து உள்ளே கொண்டாந்து நிப்பாட்டினேன் 2 நாள் பங்கில். சரிங்க, புறப்படுவோமா நேராக மந்த்ராலயா. மந்த்ராலயாவிலேருந்து அப்படியே ரைச்சூர், ரைச்சூர்லேருந்து அப்படியே குல்பர்கா அந்த வழியாக தான் போக போகிறோம். சரி, போவோம். இந்த மந்த்ராலயை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்காக நிப்பாட்டி ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டியிருக்கேன். பூரி, இட்லி இருக்குது. இட்லி என்ன இவ்வளோ சாஃப்டாக இருக்கா? அது ரவை இட்லி அப்படி தான் இருக்கும். இல்லை குழம்பு பாருங்க. இப்போ சரியாக எங்கே இருக்கோம்னா, இருமல் வந்துருச்சு. குல்பர்கா வந்தாச்சுங்க. குல்பர்காவில் ரைட்டு திரும்பி நிற்கிறேன். குல்பர்கா டு உமேர்கா போகக்கூடிய வழியில் அந்த சிக்னலில் ரைட்டு திரும்பி நிற்கிறேன். பார்ப்போம். இன்னும் சாப்பிடல. சாப்பாடு வாங்கிட்டு வரதுக்காக பார்த்தீங்கன்னா மச்சம் போயிருக்கான். வாங்கிட்டு வரட்டும், அப்படியே போயிட்டு முன்னாடி போய் சாப்பிட்டு அப்படி நேரம் போயிட்டே இருக்கலாம். நைட் 9 to 10 மணி அந்த ரேஞ்சில் இறக்குவாங்களாமா, பார்க்கலாம். ஆனால் பயங்கரமான ஹீட்டு, வெய்ய பா, அப்படியே வேர்த்து கொட்டிடுச்சு பார்த்துங்க. ஒரு வழியாக ஆனந்த் ஆர்டி ஆஃபீஸ் வந்தாச்சுங்க. ஆர்டி ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா பில்லு சீல் அடிக்கிறதுக்காக போயிருக்கு. அப்படி அடிச்சுட்டு வந்தவொடனே நம்ம அப்படியே கிளம்புவோம். உமர்கா தான் லோடு. இங்கேருந்து சரியாக 40 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உமர்கா வந்தாச்சுங்க. உமர்காவில் பார்த்தீங்கன்னா லோடு இறக்கக்கூடிய கடைக்கு முன்னாடி தான் நம்ம கயிறு அவுத்துட்ருக்கோம். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா லோடு அப்படியே சரிஞ்சிருச்சுங்க, அப்படியே லைட்டாக சரிஞ்சிருச்சு. சரிங்க, கயிறு அவுத்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். காலையில் 6 மணிக்கெலாம் அவங்க ஃபோன் அடிச்சிட்டாங்க. அந்த பக்கம் தூங்கிட்டு இருந்தேன். ஏன்னா இங்கே நிப்பாட்டுறது இடம் இல்லை, வண்டியெலாம் நிறைய நிற்கும் அப்படின்னாங்களா. சரி, அதனால் ஓராங்க நிப்பாட்டிட்டு பைபாஸில் தூங்கிட்டு இருந்தேன். கல்லா 6 மணிக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து கடையில் நிப்பாட்டி தார்பை அவுத்துருக்காங்க. தார்பை அவுத்த உடனே பாருங்க, ஒரு 4 மூட்டை கிளம்பி விழுந்துருச்சு. அது பனி தண்ணி. இப்போ தான் இறக்கிட்டு இருக்கிறாங்க. வண்டியில் அப்படியே மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரோடு இறக்கி இன்னைக்கு சாயந்தரம் 3 மணிக்கு இறக்கி முடிச்சுட்டாங்க. கடையில் நம்ம ரோடு இறக்கி முடிச்சு ரொம்ப ஹாப்பிங்க. அவங்ககிட்ட ரொம்ப ஜாலியாக பேசுவாங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, நான் போய்க்கல, நம்ம அடுத்த இடத்துக்கு நம்ம கிளம்ப போகிறோம். ஓகே, பாய். ஓகே பாய். இது மாட்டி